ஹாய் கைஸ், காலை வணக்கம். இலங்கை தலைநகர் கொழும்புலேருந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீலங்கா சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஜேர்னிஸாக தான் போய்கிட்டு இருக்கு டெய்லி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிளேஸ்க்கு போக வேண்டியது இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி போகலாம், வந்து நம்மளுக்கு ட்ரெயின் ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ பஸ் ஆப்ஷனை தேடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். ஏதோ ஒரு பஸ் கிடச்சா போதும்னு வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு ஸ்பெஷலான பஸ் ஸ்ரீலங்காவில், ஜாங்டாங் பஸ். கொழும்போலேருந்து கிளம்புற ஒரு பஸ்ஸு. கொழும்போலேருந்து மன்னார், மன்னார் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மன்னார், தலைமன்னார் அந்த இடங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தா ஸ்ரீலங்காவில் மெயினாக வந்து ஜாஃப்னா, அதாவது யாழ்ப்பாணம், மன்னார், தலைமன்னார், கிளிநொச்சி, திரிக்கோணமலை இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அங்கே மன்னார் போகிற பஸ்ஸு, அந்த தலைமன்னார் போகக்கூடிய ஒரு பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ண போகிறது மன்னார் வரைக்கும் கிடையாது, அனுராதபுரம் அப்படிங்கிற ஒரு இடம். கொழும்போலேருந்து அனுராதபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நடுவுலேயே நம்ம வந்து ஒரு இடத்துல இறங்கிட்டு அங்கேருந்து வேறு ஒரு பயணம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பட் அந்த ஒரு சின்ன பயணம், கொழும்போ டு அனுராதபுரம் பயணமே வந்து செம சூப்பரான பஸ்ஸில் இன்றைக்கி அமைய போகுது. அண்ட் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற லக்ஷரி பஸ் இது தான். நம்ம ஊரில் வந்து வோல்வோ ஸ்கேனியா மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே ஜாங்டாங் அப்படிங்கிற பிராண்ட் பஸ்ஸு ஓட்டுறாங்க. ஸோ இந்த பஸ்ஸுடைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்வோ ஸ்கேனியா இல்லை மெர்சிடிஸ் பென்ஸ் பஸ்ஸில் கொடுத்துருக்க மாதிரி ரியர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் மல்டி ஆக்சில்லாம் கிடையாது, சிங்கிள் ஆக்சில், பை ஆக்சில் பஸ் தான். அண்ட் ஜாங்டாங் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புதுசு கிடையாது, ஸ்ரீலங்காவில் பார்க்குறது தான் புதுசு. பட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸை ஒரு சிலர் வாங்கி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜாங்டாங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைனா பிராண்டு, சைனா மேனுஃபேக்சரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜாங்டாங்கோடைய ஒரிஜினல் அஃபிஷியல் கம்பெனி இருக்குது, அங்கேருந்து வரக்கூடிய பஸ் தான் இதெல்லாம். அண்ட் ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க, லாங்குவேஜ் வைஸு சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் மூணுமே வந்து போட்டுறாங்க. எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பஸ்ஸு கிளம்புற டைம் ஆச்சுன்னு நான் உள்ளே ஏறத்துக்காக போனேன். அப்போ கரெக்டாக வந்து அண்ணன் இருக்கார்ல, அண்ணன் வந்து தமிழும் தெரிஞ்சிருக்கு. தம்பி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் நில்லுங்க, அந்த முன்னாடி நான் வந்து டேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் வரும், அது சூப்பராக இருக்கும், அது எடுங்க அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு அண்ணன் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிறாரு இன்றைக்கி. சீட்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க, ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க, நல்ல குஷனிங்கோட ஹெட் ரெஸ்ட்டு, அப்புறம் ஆர்ம் ரெஸ்ட்டு, புஷ்பேக் ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்குது. இதில் ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணேன், இப்போ இந்த சீட்ஸ் வந்து காலியாக இருக்குது. பட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்களாமா ஆன்லைன்லேயே, ஆன்லைன்லேயோ ஃபோன் நம்பர்லேயோ புக் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கிங் ப்ரொசீஜர் எப்படின்னு தெரில ஸ்ரீலங்காவில். பட் முன்னாடியே பாருங்களேன், புக்கிங் சீட் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வச்சிட்றாங்க. அண்ட் எல்லா செமி ஸ்லீப்பர் பஸ்ஸை போலேயும் சீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா
இங்கே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது, பவுச்சு, அப்புறம் ஒரு ஃபுட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வெண்ட் இருக்குது, அட்ஜஸ்டபிள் தான், நம்ம என்ன க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏசி சில்னஸ் நல்லா சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் ரீடிங் லைட்ஸு, அது எதுவும் ஆன் பண்ணலை இப்போதைக்கு. நாங்கள் இந்த பஸ்ஸை எப்படி போர்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். கொழும்போவில் இருக்கக்கூடிய பேட்டா பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், அது ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே அங்கே இருந்தால் டிபார்ட் ஆகும். ஸோ டைரெக்டாக நாங்கள் அந்த பஸ்ஸஸ் வந்துட்டோம். நாங்கள் ஏன் வந்து கவர்மெண்ட் பஸ் ஆப்டர் பண்ணலன்னா, அது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், நிறையா ஸ்டாப்பிங் நின்று போகும். ஸோ ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ் கொஞ்சம் ஹைவேயில் வந்து சீக்கிரமே போயிடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சூப்பர் பஸ் எங்கள் கண்ணில் மாட்டுச்சு. டைரெக்டாக போய் ஓப்பன் டிக்கெட் தான், நம்ம வந்து இப்போ நம்ம ஊரில் ஆம்னி பஸ்லாம் ஏறுவோம்ல, அந்த மாதிரி ஓப்பனாகவே பேசியாச்சு. இவ்வளோ காசுன்னு சொன்னாங்க, இத்தனை மணிக்கு போகும், இத்தனை மணிக்கு கிளம்பும், இத்தனை மணிக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அப்படியே பேசிட்டோம். 9:55 டைமிங் சொன்னாங்க, சொன்ன டைமுக்கே கரெக்டாக கொழம்புலேருந்து கிளம்பியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டில் போய் கேபின் ரைட் பண்ண போகிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது தான். ஸ்ரீலங்கன் பஸ்ஸில் கேபின் ரைட் பண்ணாமல் எப்படி இருப்போம்? ஆனால் சைட்லேருந்து சீட்டில் உட்காந்து பார்க்குற வியூவே செமையாக இருக்குங்க, நீங்களே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஹைவேயில் தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்டில் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாமும் கொடுத்துருக்காங்க, பட் அதெல்லாம் ஆன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேமரா கூட பாருங்களேன், அங்கே ஒன்று இருக்குது, நடுவில் ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குது. சைட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏசி வெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நான் அது இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். நம்ம ஏசி வெண்ட்டுக்கு பக்கத்துலேயே அதையும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம், வேணும்னா எடுத்து கொடுக்கலாம். இந்த பஸ்ஸில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, டின்டிங்க, கிளாஸ் டின்டிங் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படியே கருப்பு கலரில் தெரியும், அந்தளவுக்கு வந்து ஃபிலிம் வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்படிலாம் வந்து நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்தியாவில் வந்து டின்ட் லெவல் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கணும், அதுதான் ரூல்ஸு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அப்படியே பயங்கரமாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, கொளுத்துது வெயில் வெளியில். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு டின்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் ஹைவே டோல்ஸில் நம்ம ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து இடிசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் அது. ஸோ அந்த ஆப்ஷன் வச்சும் நீங்கள் வந்து டோல் வந்து பே பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பை மணி கூட பே பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுமே இப்போ இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த எக்ஸ்பிரஸ்வே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறதுங்க. நம்ம ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஏர்போர்ட்லேருந்து கொழும்போ சிட்டிக்கு வந்திருந்தோம் இந்த ரோட்டில் தான். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து அந்த அனுராதபுரம் ரோடும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பஸ்ஸுக்கு ஏர்போர்ட் பிக்கப்லாம் இருக்குது, பட் ஏர்போர்ட் வரைக்கும் உள்ள வரைக்கும் வரமாட்டாங்க. நம்ம வந்தார நாய்க்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உள்ளலாம் வரமாட்டாங்க, வெளியில் கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம ரோட்லேயே வந்து வெயிட் பண்ணணும், அங்கே தான் பிக்கப் பாயிண்ட்டு. இந்த பஸ்ஸு புக் பண்ணுறது எப்படின்னு வந்து நான் கேட்டேன், ஃபோன் நம்பர் வச்சு தான் புக் பண்ண முடியுமா, வெப்சைட்லாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, பட் ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டு இங்கேருந்து நீங்கள் மன்னார் போகணும் இல்லை அனுராதபுரம்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா இப்படி புக் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ் தான் டெய்லி மார்னிங் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க போல். கேபினில் மட்டுமே எத்தனை ஏசி வெண்ட்ஸ் பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6 அங்கே இருக்குது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 5 இருக்குது, இந்த பக்கம் ஒரு 5 இருக்குது, அதுக்கு மேலே அங்கே ஒரு 5 இருக்குது. நல்லா சிலு சிலுன்னு குழுகுலோன்னு இருக்கலாம் கேபினில். இங்கே இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன், ஃப்ரண்ட்டில் கேபின் தான் ஒன்று ஃப்ரண்ட் சீட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலேயே பார்த்திங்கன்னா அங்கவீனர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது, டிசேபிள்டு பீப்புளுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம்
மத குருமார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது, கிளர்ஜி ரிசர்வ்டு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்காகவும் சீட் வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். கியர் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் கியர் சிஸ்டம் தான். செம்ம டிராஃபிக்கு இங்கே, நீர்கொழும்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இப்போ ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் மாட்டியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்ட் மாதிரி, ஏன்னா பயங்கரமாக டிராஃபிக்கில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி ஹைவே போனோடனே கண்டினியூ பண்ணலான்னு ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன். இப்போ ஹைவே ரீச் ஆகிட்டோம், நமக்கு டிக்கெட்டும் அதுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஸோ டிக்கெட்டு காமிச்சிட்டு ஃபேர் என்னன்னு காமிச்சிட்டு நம்ம கேபின் ரைடில் இன்வால்வ் ஆகிட வேண்டியதான். 1300 ரூபீஸ் ஒருத்தருக்கு, ஸ்ரீலங்கன் ரூபீஸ் படி 1300 சார்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் சேர்த்து 2600 ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் மன்னார்லாம் போகிறதுக்கு மெயினான ரூட்டே இது தான். நம்ம கொழம்போலேருந்து ஹைவே மாதிரிலாம் வராதான், இந்த மாதிரி சிங்கிள் ரோடாக தான் இருக்குமா, ஃபுல் ஸ்டெச்சுமே இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த கொழம்போ சிட்டியிலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் வந்தோம், காட்டு நாய்க்கு அப்படிங்கிற ஏரியா வரைக்கும் வந்தது தான் எக்ஸ்பிரஸ் வேல வந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரூட்டு தான். ஸ்ரீலங்கா ட்ரெயின்ஸில் தான் எங்கேயுமே வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்கறது இல்லை, ஆனால் லக்ஸரி பஸ்ஸஸில் டீஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா சீட்டு கடியில் யூஎஸ்பி டைப் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க.
ஃபோர்வே ஹைவேல 100, 110 போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி சிங்கிள் ரோடில் 100, 110 வரைக்கும் போகிறாங்க. ஸ்ரீலங்கா காசு 1300 நம்ம ஊர் காசுபடி பார்த்தோன்னா 350 தாங்க வருது. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த டிஸ்டன்ஸுக்கு லக்ஸரி பஸ் ஜேர்னியில் எனக்கு தெரிஞ்சு செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னி வந்து முடிய போது அனுராதபுரா ரீச் பண்ண போகிறோம். டோட்டலாக ஒரு 210 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக கொழம்போலேருந்து நம்ம வந்திருக்கிறது. 4 மணி நேரத்தில் ரீச் பண்ணியிருக்கோம். 9:55 எடுத்தாங்க ஷார்ப்பாக கொழம்போ ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இப்போ இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் ரீச் ஆகிடுவோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அனுராதபுரா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம். இதை தாண்டியும் நம்ம போவோம். ஏன்னா இது மன்னார் போகிற பஸ்னால ஸ்டேஷன் கிட்ட ஏதோ ஒரு ஸ்டாப்பில் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கிட்ட வந்து வேறு ஸ்டாப்பில் நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் போகணும். ஏன்னா அங்கேருந்து தான் நம்மளுக்கு அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகணும். ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இங்கே அனுராதபுராலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு சூப்பர் பிளேஸ்க்கு போகிறோன்னு. ஸோ நம்ம பஸ் ஜேர்னி இதோட வந்து முடிவுக்கு வருது. ஒரு சின்ன பஸ் ஜேர்னியாக தான் இருந்திருக்கும். வ்ளாகும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்திருக்காது, ஒரு சின்ன வ்ளாகாக தான் இருந்திருக்கும். ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு டிராப்பிங் பாயிண்ட்டில் நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க. இங்கேருந்து பார்த்தாலே ஸ்டேஷன் தெரியும். ஆனால் ட்ராக் வழியெல்லாம் போக முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் ஸ்டேஷன்ஸில் கண்டிப்பாக டிக்கெட் செக் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க, டிக்கெட் செக் பண்ணி தான் வெளியிலையும் விட்றாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரோ மட்டும் இங்கேருந்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோக்கான இன்ட்ரோவை நான் அனுராதபுரா ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் போய் ஸ்டார்ட் பண்ணுவேன். அனுராதபுரா பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான பிளேஸுங்க ஸ்ரீலங்காவில். ஏன்ஷியன் ஸ்ரீலங்கா கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இதாக தான் இருந்திருக்கு. கொழம்போலாம் வரதுக்கு முன்னாடி அனுராதபுரா தான் ஒரு கேபிட்டல் சிட்டியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கொழம்பு வந்தது. இது வந்து இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி தான் ஸ்ரீலங்காவில். இங்கேருந்து நம்ம அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அது எந்த மாதிரியான பயணம், எங்கே போகிற பயணம் அப்படிங்கிறது அடுத்த வ்ளாகில் பார்ப்பீங்க. இந்த ஒரு ஷார்ட்டான ப்ரைவேட் லக்ஸரி பஸ் ஜேர்னி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனல் புதுசாந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்காவிலேருந்தே நம்மளோட அடுத்த பயணம் அடுத்த வ்ளாகில் வந்துக்கிட்டே இருக்குது. டாடா.